பிரைஸ் லார்ட். மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரன் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். தேவன் ஞானவான்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். தேவன் சிறியவனை குப்பையிலிருந்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவர். நாம் பார்க்கிறோம், யோசேப்பை சகோதரர்கள் குழியில போட்டாங்க, ஆனா தேவன் அவரை கொண்டு பிரபுக்களோடு உட்கார வைத்தார். அதே போல தாவீது சிறியவனாயிருக்கிறான், அவனை ராஜாவாக மாத்துகிறார். இதேதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும், தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் எல்லா யுத்தங்களையும் செய்து முடித்து நம்மை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் அபிஷேகம் செய்கிறார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் இதே அபிஷேகத்தை நமக்கு தரப்போகிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். பிரைஸ் லார்ட். இந்த வழியில் மகிமை நேரத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே வருகிறார். அநேக சாட்சியில் நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம். கர்த்தர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஒவ்வொரு முறையும் செய்து கொண்டே வரும் பொழுது அவருடைய மகிமையை நாம் தியானிப்பதனால் பல அற்புதங்களை செய்து மகிமை உள்ள தேவன் மகிமையின் தற்சொரூபத்தை நமக்கு காண்பிப்பதை இந்த நாட்களில் நாங்கள் தெளிவாய் பார்த்து கொண்டே வருகிறோம், கவனித்து பார்க்கிறோம். வேதம் முழுசும் ஆராய்ந்து பார்க்கும்போது எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளவு அற்புதங்கள் நடந்து கொண்டே வருகிறது. நம்ம எப்பெல்லாம் தேவனுடைய நாமத்தை, தேவனை குறித்து நம்ம ஆராதிக்கிறோமோ, நாம் தியானிக்கிறோமோ, நம்ம எப்பொழுது நாம் இதை குறித்து அதிகமாய் ஆராய்ச்சி செய்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், பொருளாதாரங்கள், சுகம், பலன் எல்லாமே வர ஆரம்பிக்கிறது, விடுதலை வர ஆரம்பிக்கிறது. நம்ம கவனிக்கிறோம், தேவனை நாம் தேட 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 வேதத்தினுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் அவரை தியானிக்க 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 ஆராதிக்கும் பொழுது அற்புதங்களால தேவன் தம்மை வெளிப்படுத்துவதை வேதம் முழுதும் பார்க்க முடிகிறது. முதல்ல நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அவனுக்கு தேவன் ஒரு திசையை காட்டி, இந்த திசை பக்கமாக நீ போகும் பொழுது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஒரு பெரிய ஜனமாக்கி, ஒரு பெரிய தேசமாக மாற்றுவேன் என்று பலவிதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து நடத்தி நடத்தி செல்வதை வேதத்தில் 12 அதிகாரம் ஆதியாகமத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க முடிகிறது, கவனித்து பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக ஆதியாகம் 1 முதல் 12 அதிகாரம் வரைக்கும் பல விஷயங்களை கவனித்தே வருகிறோம். ஒவ்வொரு மனிதனை கொண்டு ஒவ்வொரு விதமாக தேவன் வெளிப்படும் பொழுது இந்த நாட்களில் ஆபிரகாமை கொண்டு தேவன் புதிய 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 காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தும்படியாக ஒரு அற்புத நிகழ்வை நம்ம கவனித்து பார்க்கிறோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தகப்பன் ஆனான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் விசுவாச தகப்பன் என்றால் என்ன அர்த்தம் என்று ஆராய்ந்து பார்க்கும்பொழுது எதுவும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில அவன் நம்பினதே அவனுக்கு மீது ஒரு அபிஷேகமாக தேவன் வைத்து அவனுக்கு ஒரு பெயராகவே இதை வைக்கிறார், விசுவாசத்தின் தகப்பனாக. அது அவனுக்கு நீதியாக எண்ணும்படியாக அப்பேற்பட்ட செயலில் அவன் தன்னையும் தேவனுக்கு முன்பதாக ப்ரூவ் பண்ணான். நம்ம கவனித்து பார்க்கணும், நம்பவே முடியாது அவனால், ஆனால் தேவன் அவனுக்கு பல விஷயங்களை செய்து முடித்தார். இன்று உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கிறது. நம்ப முடியாத எந்த சூழ்நிலையிலும் தேவனை பின்பற்றி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கவனித்து இறங்கும் பொழுது தேவன் தாம் அற்புதராக அதிசயத்தை செய்கிறவராக வெளிப்பட்டு நம்மையும் உயர்த்தி தம்முடைய நாமத்தையும் நிலை நிறுத்துவதை நம்ம பார்க்க முடிகிறது. கவனித்து பார்க்கிறோம், 37 அதிகாரம் ஆதி ஆகமத்தில் ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தை கவனித்து பார்க்கிறோம். ஆபிரகாமினுடைய மகனாகி ஈசாக்குடைய மகனாகி யாக்கோபு என்று யாக்கோபுக்கு மகன்கள் பிறக்கிறார்கள். அதில் கடைசியாக ஒரு மகன் பிறக்கிறதை பார்க்கிறோம். அந்த மகன் மீது மிகவும் பிரியமாக இருக்கிற ஒரு தகப்பனாக அந்த இடத்துல யாக்கோபு தெரிகிறார். இந்த யோசேப்பு பிதாவுக்கு, தன் தகப்பனுக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறத கவனிக்கிறோம். அதனாலே அவருக்கு பல வர்ண அங்கியை தரித்து அவனை அழகு பார்க்கிறத பார்க்க முடிகிறது. பல வர்ண அங்கி என்பது தேவன் ஒரு அடையாளமாக வேதத்தில் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. முழுமையான வரங்களினுடைய நிறைவை பெற்ற ஒரு மனிதன் அப்படி என்று சொல்லலாம். அது போலவே அவன் பிறந்தது முதல் பார்த்தீங்கன்னா அவன் 17 வயதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சொப்பனம் காண்கிறவனாக தன்னை வெளிப்படுத்துகிறான். சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்தை தன் சகோதரருக்கு வெளிப்படுத்தும் பொழுது சகோதரர் அவனை பயங்கரமாக பகைக்க அந்த சொப்பனங்களே காரணமாக இருந்தது. ஏனென்றால் அவன் சொன்ன சொப்பனம் அப்படி இருந்துச்சு. தகப்பனும் ஒவ்வொரு முறையும் சொப்பனத்தை கேட்கும்போது, கவனிக்கும்போது யோசிக்க ஆரம்பித்தார். நம்முடைய தகப்பனாகிய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லும்படியாக நம்மையும் தேவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு வழியில் நடத்தி கொண்டு வருவதையும், அதே போல தேவன் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே வருவதையும் கவனிக்க அவனால் முடிந்தது. தன் மகனுடைய சொப்பனங்களை
கேட்கும் பொழுது. ஸோ அவனை ஸ்பெஷலாக கவனிக்கிறார். யோசேப்புக்கோ இந்த ஒவ்வொரு சொப்பனமும் வேலை செய்ய ஆரம்பித்தது, கிரியை செய்ய ஆரம்பித்தது. யோசேப்புடைய சகோதரர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறத நம்ம கவனிக்க முடிகிறது. அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு வெகு தூரம் சென்று விட்டதனால தகப்பன் தன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார் என்று கவனிக்கும்படியாக யோசேப்பின் இடத்துல சொல்லி யோசேப்பை அனுப்பி வைக்கிறத பார்க்கிறோம். யோசேப்பின் இடத்துல சில பொருட்களை கையில் கொடுத்து சகோதரனை போய் பார்த்து அவர்களுடைய சேமத்தை விசாரித்து அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து விட்டு திரும்பி வா என்று அனுப்பி வைக்கிறார். இது 37 அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. ஆனால் கவனித்து பார்க்கிறோம், இங்கே ஒரு பெரிய திட்டம் வெளிப்பட இருக்கிறது. இங்கே தேவன் வைத்திருக்கிற புதிய வழிகள் இந்த இடத்துல ஓபன் ஆகிறத பார்க்க முடிகிறது. அவன் செல்லும் பொழுது பார்க்கிறோம், அந்த சகோதரன் இவன் எதிர்பார்த்து போன இடத்துல அவன் சகோதரன் ஒருவனும் இல்லை. அந்த இடத்துல இங்கும் அங்குமாக அவன் தவித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் அவரை கண்டு இந்த இடத்துல உனக்கு என்ன காரியம் என்று கேட்கும் போது இவன் விவரித்து சொல்லுகிறான். சகோதரர்கள் மேடு வழியாக சென்று வேறு ஒரு இடத்துல அவங்க தங்கியிருக்கிறதையும் அங்கு போக போகிறதாகவும் சொன்னார்கள். அதை கவனித்து பார் என்று சொல்லி அனுப்புகிறான். இவன் போகும்போது தான் தெரிகிறது, தூரத்தில் இவன் வரும்போதே இவன் சகோதரர் இவனுக்கு விரோதமாக எழும்பி அதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை நாம் இந்த வேளையில் அழிக்க வேண்டும், அவனை கொன்று போட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் செயல்படுவதை அங்கே பார்க்க முடிகிறது. கவனித்து பார்க்கிறோம், ஏன் இப்படி ஒரு நிலைமை இவனுக்கு வந்துச்சு, யோசேப்புக்கு வந்துச்சு? ஏனென்றால் அவன் தரித்திருந்த அந்த பல வர்ண அங்கி அப்பேற்பட்ட ஒரு பொறாமை கொள்ளும்படியாக அவன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருந்தது. அவன் மீது வைக்கப்பட்டிருக்கிற வரம், அவன் மீது வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கை, அவன் மீது வைக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய தொடக்கம், அது எல்லாமே சேர்ந்த ஒன்றாக அந்த பல வர்ண அங்கி அவன் தரித்திருக்கும் பொழுது அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த எண்ணங்கள், அவனை பார்க்கும் போதெல்லாம் அவனை எதிர்க்க வேண்டும், அவனை தவிர்க்க வேண்டும் என்கிற அளவுக்கு பொறாமை கொள்ள செய்தது சகோதரர்களுக்கே. அப்படின்னா பாருங்க, மற்றவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்று அநேக நேரங்களில் நம் மீது தேவன் வைத்திருக்கிற அழைப்பும், நம் மீது வைத்திருக்கிற இந்த அற்புதமான தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலும், அநேகருக்கு பொறாமையும், அநேகருக்கு போட்டியும், அநேகர் நம்மை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணமும், ஏன் கொலை செய்யும்படியாகவே அந்த சகோதரர்கள் எதிர்த்து நின்று வந்து அவனுக்கு விரோதமாக செயல்படுவதை அங்கே நம்ம வாசித்து பார்க்கிறோம். அது போலவே நமக்கு விரோதமாக அநேகர் எழுந்து நிற்பதை இந்த காலங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நம்முடைய அழைப்பு, தேவன் நம் மீது வைத்திருக்கிற பிரகாசம், தேவன் நம் மீது வைத்திருக்கிற அந்த வரம், தேவன் நம் மீது வைத்திருக்கிற அந்த கிருபை, இது அநேகருக்கு பிடிக்கவே பிடிக்காத அளவுக்கு இந்த நாட்கள் இருக்கிறது. கவனித்து பார்க்கிறோம், யோசேப்புடைய வாழ்க்கையில் அதுவே அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு தொடக்கத்துக்கு காரணமாக இருந்துச்சு. அதுவே அவனுடைய வாழ்க்கையில் அவனை வெறுத்த எல்லோரும் அவனை பழிக்கும்படியாக, அவனை அழிக்கும்படியாக அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்து எல்லா செயலும் செய்கிறத பார்க்கிறோம். அவனை அடித்து ஒரு குழியில் போட்டு அவன் மீது இருக்கிற அந்த பல வர்ண அங்கேயே தான் அவங்க எடுத்து அதுதான் கழட்டுக்கிறத முதல் வேலையாக பார்க்கிறோம். இதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நம் மீது ஒரு வரம் தேவன் வைக்கும் பொழுது, நம் மீது ஒரு வியாபாரம் வைக்கும் போது, நம் மீது ஒரு சுகத்தை வைக்கும் போது, நம் மீது ஒரு பொருளாதாரத்தை வைக்கும் போது, நம் மீது ஒரு உயர்வை வைக்கும் போது, நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி செழித்து வளர்ந்து வரும்பொழுது இந்த போராமை என்கிற மிகப்பெரிய ஒன்று நம்மை அழிக்கும்படியாக செயல்பட்டு கொண்டு வருவதை இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடிகிறது. சகோதரர் அவனுக்கு விரோதமாக எழும்பி நின்றார்கள், குழியில் போட்டாங்க. ஆனால் தேவன் அங்கிருந்து ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை வைத்தார். ஒரு சில நேரத்தில் நம்ம எதுக்காக இப்படி வந்தோன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் நம்ம இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் நம்மோடு கூட இருக்கிறவங்களே நம்மளை எதிர்க்கிறாங்களே அப்படின்ற ஒரு இடம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்படி யோசித்து பார்க்கிற ஒரு இடத்துல நிலைமையில் ஒருவேளை நாம் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு இந்த சூழ்நிலை ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய ஒரு அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் காரணமே. உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற பல வர்ண அங்கி, அது தேவனுடைய பார்வையில் அது பல வர்ணமாய் தெரிகிறது. மனிதனுடைய பார்வையிலோ அதுதான் பொறாமைக்கு காரணமாக இருக்கிறது. நம்ம அழித்தே தீர வேண்டும் என்று பிசாசுடைய திட்டங்களா அதுதான் தெரிகிறது. இங்கே நம்ம கவனித்து பார்க்கிறோம், யோசேப்பு அழிச்சே தீரன்னு சொல்லி குழியில் போட்டாச்சு. ஆனால் பார்க்கிறோம், அந்த பக்கமாக சென்ற மனிதரிடத்தில் மறுபடியும் யோசேப்பை எடுத்து அவர்கள் பார்த்தீங்கன்னா விற்கிறதையும் பார்க்க முடிகிறது. இந்த யோசேப்பு அங்கிருந்து தப்பித்து வந்து எகிப்துக்குள்ளே வருகிறார். எகிப்தினுடைய ராஜ்யத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்துல அவனை தேவன் கொண்டு போய் நிறுத்தி உயர்த்துவதை நம்ம பார்க்க முடிகிறது. அதை நம்ம ஆழ்ந்து தியானிக்கும் போது தெரிகிறது, பல வர்ண வங்கி வேலை செய்கிறது, அவன் மீது வைக்கப்பட்ட கிருபை வேலை செய்கிறது, அவனால் செய்யப்பட்டிருக்கிற அற்புத அதிசய அடையாளங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது, அவன் சொல்வதெல்லாம் நடந்தது, கனவுகளை மொழிபெயர்க்கிற விதங்கள். அங்கே இருக்கிற பார்வோனின் ராஜாவுக்கே ஒரு கனவு வந்து அந்த கனவை மொழிபெயர்க்கிற இடத்துல யோசேப்பு போய் நிற்கிறான். நிற்கும் பொழுது தெரிகிறது, தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இவனை எகிப்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். எகிப்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகிற அந்த பஞ்சத்தை முன்னறிவிக்கக்கூடிய ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு திறமை, அந்த கனவுகளை மொழிபெயர்க்கக்கூடிய அந்த வரம் யோசேப்புக்கு மட்டுமே இருந்தது. அந்த முழு ராஜ்யத்தில் எப்படி ஒரு செயல் பாருங்க. இதான் வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம்,
தேவன் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் பண்ணக்கூடியதை நம்மை சுற்றியே வைத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற மிகப்பெரிய கர்த்தருடைய கரம் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். பல நேரத்தில் நம்முடைய கண்களோ நம்முடைய இருதயமோ நம்முடைய வாழ்க்கையோ நமக்கு விரோதமாய் நாமே பார்க்கிற அளவுக்கு இருக்கிறது. ஏனென்றால் எல்லா வகையிலும் நம்ம தோர்த்து போகும்போது, எல்லா வகையிலும் நம்ம இழந்து போகும்போது, எல்லா வகையிலும் நம்ம ஒன்றுமை இல்லாமல் நடுத்தரவு நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பார்வையும், ஏன் நம்முடைய பார்வையே நமக்கே விரோதமாக இருக்கிறது. இனி நம்ம ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, இனி நமக்கு ஒரு புதிய தொடக்கமே இல்லை, நம்ம என்ன செய்வது, அடுத்த ஸ்டெப்பே நமக்கு தெரியல, நம்ம என்ன செய்து நமக்கு புரியாமல் இருக்கிறோமே, இப்படி பல நேரத்தில் யோசிக்கிறோம். ஆனால் தேவன் அங்கே தான் ஒரு பெரிய ஒரு புதிய தொடக்கத்தை வைத்திருக்கிறார். இங்கே பார்வோனுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவு மொழிபெயர்த்த உடனே யோசேப்புனுடைய வாழ்க்கை தலைகளாக மாறினது. யோசேப்பு அந்த கனவை மொழிபெயர்த்ததுனால அந்த ராஜ்யத்தில் மிக உயர்ந்த பதவி அவனுக்கு கொடுக்கப்பட்டு அவன் அந்த பதவியில் உட்காருகிறான். அந்த பதவியில் உட்கார்ந்த பிறகு தன் சகோதரருக்கு அற்புதமான முறையில் உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. யாக்கோபை அழைத்து தன் குடும்பத்துக்குள்ளே வைத்து தன் வீட்டுக்குள்ளே வைத்து கவனிக்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஒன்றே ஒன்று தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறது. தேவனுடைய வெளியேற பெற்ற அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஒருவராலையும் நம்மை தோற்கடிக்கவே முடியாது. பிசாசுடைய எந்த தந்திரமாக இருந்தாலும், நமக்கு விரோதமாய் எந்த வகையில் எழும்பி வந்தாலும் அது நம்ம அழிக்கவே முடியாது. நம் மீது இருக்கிற இந்த பலவர்ண அங்கி அநேகருடைய பார்வையை நமக்கு விரோதமாக போராமையாக போட்டியாக தூண்டினாலும் கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற கிருபை சாதாரணமானதல்ல. அது ஏற்ற வேளையில் தேவனுடைய வலது கரத்தை, தேவனுடைய வல்லமையின் கரத்தை நமக்கு காண்பித்து அநேகருக்கு முன்பதாக நம்மை உயர்த்தி, சகோதரருக்கு முன்பாக நம்ம உயர்த்தி, இந்த பூமியில் நம்ம உயர்த்தி தேவன் உயிர் உள்ளவராகவே காட்டும்படியாக நம்முடைய வாழ்க்கையை தேவன் கையில் எடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் தேவன் நம் மீது வைத்திருக்கிற அந்த வெளியேற பெற்ற அழைப்பு. நாம் பார்க்கிறோம் தாவீதினுடைய வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதங்களை நம்ம கவனிக்க போகிறோம். கவனித்து பார்க்கிறோம். 1 சாமுவேல் 9 அதிகாரத்தில் சாமுவேல் என்கிற அற்புதமான தீர்க்க தரிசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மனுஷனை குறித்து தரிசனத்தை தேவன் காட்டுகிறார். என்னவென்றால், சவுல் என்கிற ஒரு மனிதன் இந்த நாளில் உன்னை தேடி வருவார், வந்து அவன் மீது எண்ணெயை வார்த்து அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவனை ஏற்படுத்து என்று தேவன் சொல்லுவதை கேட்டு சாமுவேல் செய்வதை பார்க்கிறோம். பிறகு நம்ம எதிர்பார்த்தது போல செய்யாமல் சவுல் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை கவனித்ததுனால மறுபடியும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை வேதத்தில் வித்தியாசமான முறையில் தேவன் வெளிப்படுத்துறதை பார்க்க முடிகிறது. நம்ம வாஸ்து பார்க்கிறோம், 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் ஒரு மனுஷனை கவனித்து பார்க்கிறோம். அந்த மனிதன் ஒரு ராட்சதனாக இருக்கிறான். அந்த ராட்சதன் வந்து நின்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி 40 நாள் இரவும் பகலும் வந்து நின்று அவர்களுக்கு விரோதமாக பாளையமிட்டு இருக்கிறத கவனித்து பார்க்க முடிகிறது. அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று யோசிக்க முடியாத அளவுக்கு பயந்து போயிருந்த இஸ்ரவேல் மக்களும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலும் அந்த நேரத்தில் அதை கவனிக்கிற ஒரு மனிதனாக தாவீது அறிமுகப்படுத்தப்படுகிறார். அதான் ஆச்சரியமாக இருக்கிறது. தாவீதும் தம்முடைய சகோதரர்களை கண்டு அவர்களை க்ஷேமத்தை விசாரிக்கும்படியாக தன் தகப்பனால் அனுப்பப்படுகிறார். வந்த இடத்துல கவனித்து பார்க்கிறோம், அந்த பெலிஸ்தீனாகிய இந்த கோலியாத் எழும்பி நின்று இந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை கேட்கும்போது இவனுக்குள்ள தாங்காத ஒரு கோபம் வந்து இந்த இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதற்கு இவன் யார் என்று கேட்கிற ஒரு கேள்வியை நம்ம பார்க்க முடிகிறது. அப்பொழுது காத்தூரனாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தீன் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் 4 வசனத்தில் அவன் உயரமே அப்படி இருக்கிறது. அதை விட முக்கியமானது, அவன் மீது தரித்திருந்த ஒவ்வொரு பொருட்களையும் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமல்லாமல் இஸ்ரேவேலினுடைய இராணுவத்திற்கே பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. நம் பார்க்கிறோம் இந்த பெலிஸ்தீன் கையில் இருக்கிற ஒரே ஒரு பொருளினுடைய அந்த வெயிட் பார்த்தாவே ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட 600 சேக்கல் அளவுக்கு மிக அதிகமான கனமுள்ள ஒரு பொருளை கையில் வைத்திருக்கிறான். இதை கவனிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல இராணுவத்தில் இருக்கிறவனு கூட பயங்கர பயம் வரும். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த உருவம் படைத்த ஒரு மனிதனை இப்போ எதிர்க்க வேண்டும். இஸ்ரேலின் ராஜாவாகிய சவுலால் என்ன செய்வது என்று புரியவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் தேவன் தாவீதை அங்கே அனுப்புகிறார், அந்த பாளையத்துக்கு அனுப்புகிறார் சகோதரை விசாரிக்கும்படியாக. இவன் வேற ஒரு வேலையாக வந்தவன். வந்தவன் வந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு கோலியாத்தை பார்க்கிறான். கோலியாத்து பேசின வார்த்தை கேட்கிறான். கேட்டவுடனே தனக்குள்ள இருக்கிற பரிசு ஆவியானுடைய வைராகிய கோபம் அவனுக்கு வெளிப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதற்கு இவன் யார் என்று சொல்லி இவனை நான் தோற்கடிப்பேன் என்று சர்வசாதாரணமாக பேசுகிறான். இது அவன் சகோதரர் கேட்கும்போது அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்து ஏன் வந்த இடத்துல அவன் வாயை வைத்துக் கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த வார்த்தையை ராஜாவுக்கு அறிவிக்கும் போது ராஜா அதை கேட்டு அவனை வரவழைத்து பார்க்கும்பொழுது அவனுக்குள்ள இருக்கிற அந்த வைராகியத்தை பார்க்கும்போது அவனால் முடியும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அவன் உருவத்தை பார்க்கும்போது இவனுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ராஜா எடுத்து ஒரு பெர்மிஷன் கேட்கிறான். ராஜாவே, எனக்கு ஒரே ஒரு பெர்மிஷன் கொடுங்க, என்னுடைய இந்த யுத்தத்துக்கு பயன்படுத்த போற பொருட்களை நானே தெரிந்து கொள்கிறேன், நீங்கள் எனக்கு எதுவுமே
உதவிக்கு செய்ய வேண்டாம் என்று அவனாக தெரிந்து கொள்கிறான் சில கூழாங்கற்களை. ஆச்சரியமா இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு வந்து கோலியாத்துக்கு முன்பதாக நின்று இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிற உன்னை இந்த வேளையில் நான் கொன்று போடுவேன் என்று சொல்லி அதன் பிரகாரமாகவே அவனை கொன்று போடுகிறதை பார்க்க முடியுது. இதுதான் ஆச்சரியமே. நம்மை மற்றவங்க பார்க்குற பார்வை வேறு, ஆனால் தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற பரிசு ஆவியானவருடைய இந்த விலையேற பெற்ற தேவனுடைய அழைப்பு வேறு. யோசேப்புடைய பலவரன் அங்கே போல இவனுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற பரிசு ஆவியானவருடைய அந்த வைராக்கியம் வேறு, வேறு ஒன்றை வெளிப்படுத்துது. இஸ்ரவேலுக்கே விரோதமாக வந்து நின்று ஒருவனாலையும் தோற்கடிக்க முடியாத அளவுக்கு அவன் உருவமும் அவன் கையில் இருந்த பொருட்களும் பயம் காட்டி கொண்டிருக்கும் போது இவன் சர்வ சாதாரணமாக சாதாரண கூழாங்கற்களை பயன்படுத்தி கவன்கள் எரிந்து அவனை கொன்று போடுகிறதை பார்க்க முடிகிறது. கோலியாத்தை கொன்று போட்டு விட்டான். தாவீது என்ற மிகப்பெரிய ஒரு பெயரை அவன் பெற்றுக் கொள்கிறான். அதுதான் அவன் மீது வைக்கப்பட்டிருந்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை தான் சாமுவேல் அவன் வீட்டுக்கு சென்று அவனுடைய தலைக்கு மீது எண்ணெயை வார்த்து தேவன் இந்த மனிதனை இஸ்ரவேலுக்காக ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது யாராலையும் நம்ப முடியல. ஆனால் தேவன் வைத்திருக்கிற திட்டம் பாருங்க, நம் மீது வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் அப்படி, நம் மீது வைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு அப்படி, நம் மீது வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய எதிர்பார்ப்பு அப்படி. நாம் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கும் அபிஷேகத்துக்கும் அழைப்புக்கும் மட்டுமே நிற்க வேண்டும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, எதிராளி எப்படி இருந்தாலும் சரி, அவன் கையில் என்ன இருக்கு, அவனை சுற்றி என்ன இருக்கிறது, அவன் யார், அவன் எப்பேற்பட்டவன், எப்படிவனா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய வைராக்கியம் தேவனுடைய பரிசாவியானதும் நமக்குள்ளே இருக்கும்போது இதை விட அதிகமானது செய்ய முடியும் என்று தேவன் தாவீதை வைத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அற்புதமான பாடத்தை கவனித்து பார்க்கிறோம். சாதாரண விஷயமே இல்லை. மறுபடியும் ஒரு முறை கவனித்து பார்க்கிறோம். ரெண்டு சாமுவேலில் நம்ம பார்க்கும் பொழுது 21 அதிகாரத்தில் கவனித்து பார்க்கிறோம். மறுபடியும் பெலிஸ்தியர்கள் இவனுக்கு விரோதமாக ஒரு யுத்தத்துக்குள்ளே வரார்கள். இங்கே ஒரு பெலிஸ்தியன் வருகிறான். இவன் தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷனாக இருக்கிறான். இவன் பேர் இஸ்பி பினாப்னு ஒரு வருகிறான். இவன் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. இவனும் கோலியாத்தை போலவே கோலியாத்தனுடைய வம்சத்திலே வரக்கூடிய ஒரு ராட்சதனா இருக்கிறான். அவன் கையில இருக்கிற ஒரு பொருட்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 ஷேக்கல் கனமுள்ள ஒரு பொருள் அவன் கையில் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயப்படுகிற அளவுக்கு அங்கே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் தாவீது இருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ தாவீது இந்த யுத்தத்தில் இறங்கி யுத்தம் செய்யும் போது விடாய்த்து போய்விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனால் முடியல. 2 சாமுவேல் 21:16. அப்பொழுது 300 ஷேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடித்திருக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பி பினாப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். அப்படி வெட்டும்படியாக அவன் தாவீதுக்கு விரோதமாக அந்த யுத்தத்தில் வந்து செயல்படும் பொழுது தாவீது விழாய்த்து போயிட்டு இனி நம்ம என்ன பண்ணுவதுன்னு தெரியலன்ற அளவுக்கு அவன் சோர்ந்து போய்விட்டான். இந்த நேரம் பார்த்தா ஒரு மனுஷனை எழுந்து செருகாயின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து இந்த பெலிஸ்தீனை தன்னுடைய பட்டயத்தினால் ஒரே வெட்டாக வெட்டி போடுகிறதை கவனித்து பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் நமக்கு தெரிகிறது. நம்முடைய அபிஷேகம் விலையேற பெற்றது. நம்மை அழிக்கும்படியாக ஒரு முறை திட்டம் வைத்து பிசாசு வரவில்லை, பல முறை வந்து கொண்டிருக்கிறத கவனிக்கிறோம். கிட்டத்தட்ட 4 ராட்சதர்கள் தாவீதினுடைய காலத்திலே தாவீது குரோதமாக எழும்பி வந்து அவர்களை கொன்றதை நம்ம பார்க்க முடிகிறது. கோலியாத்து மட்டுமன்றி இந்த இஸ்பி பினாப் மட்டுமன்றி இன்னும் அநேகர் எழும்பி தாவீதுக்குனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவதும் தேவ மனுஷர்களை எழுப்பி நின்று இந்த ராட்சதர்களுக்கு விரோதமாக போர் செய்து இஸ்ரவேலை காப்பாற்ற பார்க்க முடிகிறது. அதைதான் அந்த நேரத்தில் நம்ம கவனிக்கிறோம். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற எந்த சூழ்நிலையும் அழிக்கவே முடியாது. நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற எந்த மனிதர்கள், சூழ்நிலைகள், பிசாசுடைய தந்திரங்கள் எத்தனை முறை எழும்பி வந்தாலும் நம்ம அழிக்கவே முடியாது. ஏனென்றால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனுடைய பல வர்ணம் நம் மீது வைக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய அழைப்பு நம் மீது வைக்கப்பட்டிருக்கு. அதனால நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற எந்த திட்டமும் பலிக்காது. இதுதான் வேதம் சொல்லுகிறது. எழும்பி ஆசி உன் ஒளி வந்தது என்று ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் இந்த வேளையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக பிசாசு எந்த திட்டங்களை தீட்டி வைத்திருந்தாலும் சரி, ஒன்றும் பலிக்கவே முடியாது. ஏனென்றால் தேவனுடைய பிரியம் நீங்கள் என்பது தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற நினைவு. ஹிஸ் மைண்ட் ஃபுல்லாக ஃபஸ்ட் சொல்ல வருது. அவருடைய எப்பொழுதும் நம் நினைவாகவே இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:15-16 சொல்லப்படுது. எப்பொழுதும் அவர் நம் நினைவாகவே இருக்கிறார். நாமும் அவர் சிந்தையுடையவர்களாக இருக்கிறோம். நாமே அவருடைய மனது முழுவதும் பிடித்து கொண்டிருக்கிற, அவருக்கு பிடித்த ஒரு நபராக நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எதுவுமே பலிக்கவே முடியாது. இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஒன்றே ஒன்று தான். கர்த்தாவே, நீர் என்னை அழைத்திருக்கிறீங்க, நீர் என் மீது பிரியமாக இருக்கிறீங்க. இந்த வழியில்
எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலை ஒன்றுமே இல்லாமல் போவதாக என்று சொல்லுங்கள். தாவீதை எழுப்பி இஸ்ரவேலை காப்பாற்றினவர், தாவீது சும்மா வேற ஒரு வேலையை பார்க்க வந்தவர், அந்த நேரத்தில் அந்த ஒரு வார்த்தை கேட்டு அவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்று அவனை தோற்கடித்து ராஜாவாக தேவன் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே போலதான் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனே இறங்கி வந்து அந்த யுத்தத்தில் நம்மை ஜெயிக்க வைக்கிறத பார்க்க முடியும். இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இதே போல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போவதாக காத்து கொண்டு இருக்கிறது. நாம் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இடம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்த பிறகு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிப்பது தான் ஜெபம். நமக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் திவ்ய வல்லமை நமக்கு தரும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் அவருடைய வல்லமின் கரம் இறங்கி வந்து அற்புதத்தை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம இந்த வேளையில் கவனிக்கிறோம், மோசே இஸ்ரவேலை விடுவிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொள்கிறார். யாத்திராக 3 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது மோசே இஸ்ரேவேலுக்காக இஸ்ரேவேலின் தேவன் மோசேவை தெரிந்து கொள்வது அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. மோசே ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார். இந்த இஸ்ரேல் ஜனங்களை மறந்து எகிப்துக்குள்ளாக சென்று எகிப்தினுடைய ராஜ்யத்திலே வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நிகழ்வு நடக்கிறது. மோசேவை தேவன் அங்கிருந்து பிரித்து வெளியில கொண்டு வந்து மீதியான் தேசத்துல ஜெத்ரோ என்கிற ஒரு ஒரு அவருடைய மாமனார் வீட்டில் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்கு இருக்கும்போது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு மலைக்கு மேலே சென்று அங்கு இருக்கிற எரிகிற முச்செடியை பார்க்கிற ஒரு நிகழ்வு நம்ம வாசித்து பார்க்கிறோம். ஆனால் தேவன் அங்கே இவனுக்காக நின்று கொண்டு காத்து கொண்டு இருக்கிறதை கவனித்து முடிகிறது. அந்த முற்செடி எரிகிறது என்ன என்று உத்து பார்க்க வந்த மனிதனிடத்தில் தேவன் தெளிவாக பேசுகிறார். மோசே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் இவர்களிடத்தில் நான் உன்னை அனுப்பப்போகிறேன். இவர்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளாக கொண்டு போகும்படியாக உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பை 3:1-6 மோசே பெற்றுக்கொள்வதை நம்ம யாத்ராகமத்தில் 3 வாசிக்கும் போது தெரிந்து கொள்கிறோம். என்ன ஒரு பெரிய ஒரு புதிய ஒரு தொடக்கம் பாருங்க மோசோட வாழ்க்கையில் முடிந்துவிட்டது. இனி நான் செய்ய எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது தேவன் அவரை தெரிந்து கொள்ளுகிறார். இதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு தெரிந்து கொள்ளுதலால் நம்ம பார்க்க முடிகிறது வேதத்தில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்முடைய 80வது வயதில் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வெளியில் கூட்டிகிட்டு வருவதை வேதம் அங்கே 5வது அதிகாரத்துக்கு பிறகு யாத்ராகமத்தில் நம்ம கவனிக்க முடிகிறது. அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும்போது ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்
கூடிய தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொண்டு, தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொண்டு, தன்னுடைய ஆட்டு மந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை தேவன் வா என்று வரவழைத்து அவனிடத்தில் தன்னுடைய வல்லமையை கொடுத்து, தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து, இப்பொழுது நீ சென்று பார்வோட போய் சந்து என்று சொல்லும் பொழுது அவனுக்குள்ளே எப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். இனி நான் எதையுமே செய்ய போவது இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த ஒரு மனிதனை தேவன் அழைத்து கொண்டு வந்து என்று சொல்வதை விட இழுத்து கொண்டு வந்து அவனிடத்தில் அதிகாரத்தை கொடுக்கிறத யாத்ராகமத்தில் 3:6-7 வசனங்களை பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு மிக சிறந்த, ஒரு மிக ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட கொடுப்பாருன்னு பார்த்தா, இந்த இடத்துல எல்லா வகையிலும் தோர்த்து போயிருக்கிற, எல்லா வகையிலும் விடாய்த்து போயிருக்கிற இந்த மனிதன்கிட்ட கொடுக்கறத பார்க்குறோம். அப்போ தேவனுடைய திட்டங்கள் எப்படி செயல்படுகிறது பாருங்கள். உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்ட காரணம் இதுதான். அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லக்கூடிய வேத வசனத்தை நான் பல இடத்துல வாசித்து பார்க்குறோம். வாசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. 18:14 ஆதியாகமத்தில் வாசிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று புதிய ஏற்பாட்டில் மரியாதத்தில் தேவதூதன் பேசும்போது அதே வார்த்தையை பேசுகிறார். தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று. அப்படி என்றால் முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல தேவ தூதர்களும் தேவனுடைய சத்தமும் கேட்கிறது, இது என்னால் ஆகாதா, உன்னை கொண்டு என்னால் இது செய்ய முடியாதா என்கிற ஒரு விஷயத்தை நாம் கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது அவர்களால் அங்கு ஒன்றுமே முடியாது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அப்படி ஒரு சூழ்நிலை தான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னால் இது முடியும், நான் உனக்கு துணையாக நிற்பது மட்டுமல்ல, நானே உனக்கு முன்பதாக நின்று இதை நான் செய்ய போகிறேன் என்ற ஒரு விஷயத்தை நம்ம வாக்குத்தமாக பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நம்மால் எதுவுமே முடியாது, என்னால் எதுவுமே முடியாது, என்னை விட்டால் போதும், இல்லை இல்லை இல்லை, உங்களை கொண்டு தான் தேவன் இந்த காரியங்களை உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கும் உங்களுடைய சமூகத்துக்கும் செய்ய விரும்புகிறார். இதுதான் நாம் இந்த வழியில் தியானிக்கிற தியானம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம் மீது தேவன் இப்பேற்பட்ட ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், மோசேவை கொண்டு தேவன் பெரிய திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். 10 வாதைகள், ஒருபோதும் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை பார்வோனுக்கு விரோதமாக மோசே சென்று செய்வதை பார்க்கிறோம். அங்கு மனிதருடைய உதவியே இல்லாமல் இயற்கையினுடைய உதவியை பயன்படுத்தி இயற்கையிலிருந்து
ஒரு யுத்தத்தை நம்ம கவனிக்கிறோம். முழுக்க முழுக்க தேவனுடைய திட்டத்தில் யுத்தங்கள் எப்படி பிளான் பண்ணப்படுகிறது நம்ம அங்கே தான் பார்க்குறோம். ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் 10 வாதையும் நல்லா யோசித்து பார்க்கும்போது, படித்து பார்க்கும்போது, தியானித்து பார்க்கும்போது, மனிதருடைய உதவியே இல்லாமல் தேவன் இந்த யுத்தத்தை செய்ததை பார்க்க முடிகிறது. யாத்திராகமத்தில் 3:4 தொடங்கி 14 வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது தேவன் இவ்வளவு அற்புதமாக ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதை நம்ம பார்க்க முடிகிறது. இயற்கையும் செயற்கையுமாக எல்லாமே சேர்ந்து அந்த செய்து கொண்டிருக்கிற அந்த யுத்தத்தை கவனிக்க முடிகிறது. கடைசியில் தேவன் தம்முடைய அற்புதமான பெயரை வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமத்தில் 15:3 கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் என்ற ஒரு பெரிய ஒரு புதிய ஒரு நாமத்தை வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்க முடிகிறது. இதுதான் தேவனுடைய விலையேறப்பெற்ற திட்டம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படி யுத்தத்தில் வல்லவராக, நம்ம யுத்தத்தில் செயல்படும்படியாக, நம்முடைய கரங்களை பலப்படுத்துகிறவராக, நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் அது எந்த யுத்தமாக இருந்தாலும் அதை திறம்பட நம்மை கொண்டே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்மை பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இந்த நாளில், இந்த வேளையில், இந்த செய்திகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் இப்படியாகவே தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கப் போகிறோம். நம் ஜெபிக்கலாமா இந்த வழியில்? நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வழியில் விலையேற பெற்றவனுடைய மகிமையை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. உன்னுடைய வல்லமையை தியானித்தோம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்னு பார்த்தோம் தகப்பனே. அப்பா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்பதை நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. எங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற அந்த விலையேற பெற்ற அந்த பலவர்ண அங்கி அப்பா நாங்கள் ஆசீர்வதிக்கும்படியாகவே நாங்கள் அழைக்கப்பட்டவங்க என்றதை இந்த வழி நாங்கள் தெரிந்து கொண்டு தகப்பனே. இந்தப்பா, இந்த ஜெபத்துக்குள்ளாக தங்களை விட்டு கொடுத்திருக்கிற ஒவ்வொருத்தருமே வல்லமையின் கரம் இப்பொழுது வெளிப்படுவதாக. அற்புதத்தினால், அதிசயத்தினால், அடையாளத்தினால் அவங்க நிரப்புங்க. விசேஷமாய் அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக. விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா பிசாசுடைய தந்திரங்கள் நிர்மலமாவதாக. எல்லா திட்டங்கள் ஒன்றுமே இல்லாமல் போவதாக. வியாதியின் படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வழியில் உங்களுடைய விலையேறப்பெற்ற சுகம் வருவதாக. அப்பா, பொருளாதார சூழலில் மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நேராக உங்களுடைய வல்லமையின் கரம் நீட்ட பொருளாதாரம் வெளிப்படுவதாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. சுகம் வெளிப்படுவதாக. வல்லமின் கரம் இந்த வழி வெளிப்பட்டு அவர்களை விடுவித்து தகப்பனே. அப்பா, புதிய ஒரு ஆரம்பத்தை அவங்க வாழ்க்கையில் இந்த நாட்களில் வெளிப்படுத்துவீராக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரும் தொடுவீராக. குடும்பத்துக்குள்ள இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் தகப்பனே வல்லமின் கரம் தொடுவதாக. வியாதியஸ்தர் ஒவ்வொருவரும் தொடுங்க தகப்பனே. மரணப்படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு கா ஜெபிக்கிறேன். இந்த வழியில் ஒரு விலையேற பெற்ற சுகம் உண்டாவதாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட். நாம் மீண்டுமாய் ஒரு ஆழமான சத்தியங்களை தேவன் நமக்காய் இந்த கடைசி நாட்களில் ரெவரன் ஜேக்கப் ராஜ்கபூர் அவர் மூலமாய் வழங்கியிருக்கிறார். வெளிச்சத்தை குறித்து பார்த்தோம். இந்த வெளிச்சம்தான் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றினது. யார் இந்த வெளிச்சம்? எழும்பி பிரகாசி உன் மீது ஒளி வந்தது. நம்மளிடத்தில் யார் வரப்போகிறார்கள்? ராஜாக்களும் பிரபுக்களும் வரப்போகிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்து இயேசு அந்த நித்திய வெளிச்சமானவர் எனக்குள்ளாய் இறங்கி அவரை மட்டும் நான் சார்ந்திருக்கும் போது என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் அகன்று போகிறது. அதனால தான் அந்த வெளிச்சத்தை எந்த இருளாலும் பற்றி கொள்ள முடியாது. அந்த வெளிச்சமானது அது எந்த சாபக்கட்டுகளாக இருந்தாலும் சரி, அது எந்த நோய்களாக இருந்தாலும் சரி, அது எந்த தரித்திரமாக இருந்தாலும் சரி, அவர் நமக்குள்ளாய் வந்தபோது, கிறிஸ்து இயேசுவானவர் வெளிச்சமாய் எனக்குள்ளாய் வந்தபோது, எனக்குள்ளாய் இருந்த இருள் யாவற்றையும் கலைந்து நித்தியத்திற்குள்ளாய் அவரே எனக்கு நித்திய வெளிச்சமாய். இனி சூரியன் பகலில் எனக்கு வெளிச்சமாக இராமல், சந்திரன் இரவில் எனக்கு வெளிச்சமாக இராமல், அவரே அந்த நித்திய வெளிச்சம். என் வாழ்க்கையில் வெளிச்சமானது வந்தபோது என்னை சுற்றி எல்லாம் வெளிச்சமாய் மாறுகிறது. அப்பேற்பட்ட வெளிச்சத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆராதனையில் தான் எல்லாம் இருக்கிறது. அந்த மகிமையானவரின் வெளிச்சத்தை நாம் ஆராதிக்கும் போது என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை மாறுகிறது, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் வாழ்க்கை மாறுகிறது. அப்படி தான் பல சாட்சிகள் நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம். பல சாட்சிகள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி தான் சொல்கிறார்கள், ஓ இந்த இருளில் நாங்கள் அகப்பட்டு கொண்டிருந்தோம், இந்த வெளிச்சத்தின் வார்த்தையானது, அவர் வார்த்தையான அவர் எனக்குள்ளாய் வந்தபோது எங்களுள்ள இருந்த இருள் யாவும் கலைந்தாகிவிட்டது. அப்பேற்பட்ட சாட்சிகளை தான் நாங்கள் உங்களிருந்தும் இந்த வரப்போகிற நாட்களில் நாங்கள் கேட்கப் போகிறோம். எங்களுடைய சபையாகிய மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் புதூர் என்ற இடத்துல பானுநகரில் 22வது அவனியில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 9 வேத வகுப்பு நடைபெறும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 9:00 to 12:00 காத்திருப்பு ஜெபக்கூட்டம் நடைபெறும். எங்கள் சபையில் ஞாயிற்றுக்கிழமையில் 2 ஆராதனை உண்டு. முதலாவது ஆராதனை காலை 10:00 மதியம் 1:00 வரைக்கும், இரண்டாவது ஆராதனை மாலை 7:00 to 9:00 வரைக்கும் நடைபெறும். இதில் வந்து சென்னையில் உள்ள நீங்கள் யாவரும் பங்கு பெறலாம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் ஆகிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் பேஜில் எங்களுடைய சபையின்
ஆராதனை விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். யூடியூப் பேஜில் பல ஆழமான சத்தியங்கள், தேவன் அருளின ஆழமான சத்தியங்களை அப்லோட் செய்துள்ளோம். இதை கேட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஷாலோம்.